காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அந்த குடிமைய வாயால எப்படின்னு சொல்லுவேன். அது மேல அப்படியே சீஸ் மேல அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்ந்து உள்ள சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்குதுங்க. ஃப்ளேவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்குது, பிளெண்ட் ஆயிருக்கு, சூப்பரா இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. வெளியே சாஃப்டா இருக்கு, உள்ள பைட் பண்ணவே உங்களுக்கு அந்த சாக்லேட் சிரப் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கிரன்ச்சி ஃபேவருக்காக உள்ள வந்து நட்ஸும் இருக்கு. நான் ரெண்டு சாப்பிட்டேன். எப்படி இருக்கு இந்த ரெய்னி வெதருக்கு? பர்ஃபெக்டான சூப், க்ரீமியாக இருக்கு. அப்புறம் பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மஷ்ரூம் அங்கங்கே வாயில் சாப்பிடும்போது கிடைக்குது. ஸோ நல்லா இருக்கு. அட எச்சி வருதுடா குர்ரா, உங்க டயட் இதுதானா? How do I tell you? நல்லா இருக்குதுங்க. நான் கூட கசக்குமோ எப்படி இருக்குமோ நினைச்சேன், பட் உண்மையிலேயே ஸ்வீட்டாகவும் இருக்குது, ஹாட்டாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. எப்படி இருக்கு?
ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டாக தெரியுது, பட் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பீடா டேஸ்ட் அப்படியே தெரியுது. நல்லா இருக்குது. பீடா வந்து அப்படியே ஷேக்காக சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வேற ஃப்ளேவர் வந்துட்டு நீங்கள் அப்படியே பீடா எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இங்கே பாருங்க ஆஃபரும் இருக்குது. அங்க என்னடா குசு குசுனே? நல்லா இருக்கு. அது அப்படியே நான் டேஸ்ட் பண்ணு. ஸ்பைசியாவும் இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் க்ரீமியாவும் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாவும் இருக்குதுங்க. ரிவ்யூ சொல்ல மறந்துட்டேன். நல்லா இருக்கும். மறந்துச்சு. உள்ள வந்து தந்தூரி ஃப்ளேவர்ல ரைஸ் போட்டிருக்காங்க, அப்புறம் மேயோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்பைசியா கொஞ்சம் க்ரீமியா நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்குது. அந்த க்ரீமியாவும் கோல்ஸ்ல எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டர். எப்படி இருக்கு ஆக்சுவலி? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த காரம் தெரியல, பட் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஸ்பைசியாக இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து தெரியுது. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் வேறு எங்கேயுமே வந்து பச்சை மிளகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதில்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஃபஸ்ட் டைம் ரொம்ப கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கோம்ல, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? பில் ரீசனபிளாக தான் இருக்குது, எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. இதே மாதிரி இன்னொரு ஃபுட் வ்ளாக்ல நம்ம மீட் பண்ணலாம். பை.